வணக்கம், அலெக்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா திண்டியான ரெண்டு இந்த பங்குனி மாதம் விளைச்சிருக்காங்க. நம்ம நல்ல ஒரு விளைச்சல் தான் வந்துருக்கு பாருங்கள். பங்குனி சித்திரை வைகாசி வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். செடியுடைய சைஸு இந்த கிளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிருக்கு. காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிறுவ பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ரகமாக அந்த திண்டியான ரெண்டு இருக்குது. காய் வந்து பாருங்கள் நெடுக்க பிடிச்சிருக்கு. நல்ல பிரான்ச் இருக்குது பாருங்கள். நல்லா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு 15 ஒரு 10 ஒரு 15 பிரான்ச் அளவு வரும். பிரான்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இடத்துடைய தரமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. இப்போ செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடியில் வரைக்கும் வந்திருக்கு. இப்போதைக்கு பூ வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்து தான் இருக்குது பாருங்கள். ஸோ திண்டியான ரெண்டுன்றது வந்து நம்ம விவசாயிகள் பயிரிடும் போது நம்மளுக்கு ஒரு லாபகரமாக இருக்குன்ற ஒரு ரகத்தை வந்து நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட்டுக்கு விதை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த சீசனுக்கு கார்த்திகை பட்டத்துக்கு விதை தர போல இருக்கும். திண்டியான ரெண்டு வந்து பயன்படுத்துறதுனால நம்ம அதிகபட்சமாக ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நமக்கு இந்த ஃபீல்டு பார்க்க வந்திருக்கோம். இப்போதைக்கு இது கடந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கடந்திருக்கு. இது ரெண்டு மாதத்துடைய பயிர் தான். இது அடுத்த மாதம் கடைசியில் அறுவடை பண்ணுற போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் பகுதியில் திண்டியான ரெண்டு விதை கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது நமக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி நல்லா விடுன்னு வச்சிங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி அளவில் இருந்தால் தான் நல்லா வந்து தூர் கட்டும். ரொம்ப கிட்டக்கிட்ட போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசியாக இருக்குங்க பாருங்கள். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளப்பு கிளையமாக இருக்குது பாருங்கள். ஸோ செடி கொஞ்சம் நம்ம களை கொத்தும் போது ஒரு ரெண்டு களை கொத்துவோம். அந்த களை கொத்தும் போது கொஞ்சம் நெருக்கமாக நம்ம இல்லாமல் தட்டி விட்டுட்டோம்னா நல்லா ஒரு மகசூல் வந்து எல்லையில் எடுக்கலாம். நன்றி.